Hi friends, welcome to Mama Special. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கேரட் ரைஸ். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேவையான பொருட்கள் 2 கேரட்டை தோல் சீவி வாஷ் பண்ணி துருவி வச்சிருக்கேன். ரைஸ் வந்து 1 கப் எடுத்து ஊற வச்சி நல்ல வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். 1 பெரிய வெங்காயம் தின்னா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி, பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. தாளிக்க தேவையான பொருட்கள் சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், முந்திரி. குக்கர் நல்லா சூடானே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, நான் சோம்பு எடுத்து சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. இந்த சூடு எண்ணெயில் கரம் மசாலாலாம் நல்லா ஃப்ளேவர் இறங்கினதுக்கப்புறம் முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கேரட் ரைஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால நான் மஞ்சள் பொடி சேர்க்கல, ஏன்னா அப்போ தான் கேரட்டோட ஒரிஜினல் கலர் நமக்கு கிடைக்கும். அதனால் கரம் மசாலா கூட ஹோல் கரம் மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன், பவுடர் சேர்க்கலை. இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா வதங்கணும். நம்ம குடி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு, எடுத்து வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ கேரட்டில் எல்லா மசாலும் நல்லா படும்படி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 கப்பு ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ 2 கப்பு தண்ணி நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் பிரியாணி ரைஸ் எடுத்துருந்தீங்கன்னா 1 கப்புக்கு 1 கப்பு, நான் யூஸ்வலாக எந்த அளவுக்கு ஆட் பண்ணிட்டு அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா குறைஞ்ச மாதிரி ஆகிடும். சேர்த்து பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா 1 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
கொதிச்ச உடனே நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேலே கொத்தமல்லி இலைய தூவிக்கோங்க. நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். நான் 3 விசில் விட போகிறேன். உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். திறக்கும் போதே நல்லா மணமாக இருக்குது. ரைஸ் நல்லா வெந்திருக்கு, குழையாமையும் இருக்குது. இப்போது ஆரோக்கியமான சுவையான கேரட் ரைஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள்.